ரியல்மி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட்ஃபோன்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஜிடி சீரீஸ்லேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை குளோபலாகவும் சரி இந்தியாலேயும் சரி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து ரியல்மி ஜிடி, ரியல்மி ஜிடி மாஸ்டர், ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் ஃபோனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுன்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் தேர்ந்தெடுத்து கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஜிடி மாஸ்டர் வந்து பிலோ 30,000 குள்ள தான் இருக்கு, பட் அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் வந்து அபோவ் 30,000 இருக்கு. ஸோ அதனால நான் கம்பாரிசன் வீடியோ அந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை வச்சு போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஜிடி நியோ 2 அண்ட் ரியல்மி ஜிடியை வச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் போனை ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை அன்பாக்சிங் பண்ணியாச்சு, பட் அன்பாக்சிங் வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்கு. ஸோ அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் இருக்கும். ஸோ உங்களுக்காக ஒரு ஃபுல் டெடிக்கேட்டடான அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரியல்மி ஜிடி நியோ 2 அண்ட் ரியல்மி ஜிடியோட கம்பாரிசன் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா, நான் உங்கள் பிரியா பாண்டியன், இது உங்கள் டெக் ஸ்ட்ரீம் சேனல். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்த்துடலாம். டிசைன் பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ஒரு ஒரு கலர் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. ரியல்மி ஜிடி நியோ 2ல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருந்தாங்க, அந்த க்ரீன் கலர் வந்து நல்லாவே யூனிக்காக இருந்தது. ரியல்மி ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ வித் பிளாக் காம்பினேஷனில் ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க, அந்த கலர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த கலர் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதோட பில்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஜிடி நியோ 2ல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க பேக் சைடில். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி ஜிடிலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அந்த எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் கலர் வேரியண்ட்டில் மட்டும் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் மெட்டீரியல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லோ கலர் வேரியண்ட் மட்டுமே பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, இதோட டைமென்ஷன் வந்து 8.6 mm இருக்குது, ஜிடியில் வந்து 9.1 mm கொடுத்துருந்தாங்க. வெயிட் வந்து 199.8 grams கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல்மி ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா 186 gram கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரியல்மி ஜிடியில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரியல்மி ஜிடி நியோ 2ல பார்த்தீங்கன்னா 6.62 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கலர் ஆம்லைட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரியல்மி ஜிடியில் வந்து 6.43 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கலர் சூப்பர் ஆம்லைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே சேம் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரியல்மி ஜிடி நியோ 2லேயுமே சூப்பர் ஆம்லைட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா, ஏன்னா உங்களுக்கு சூப்பர் ஆம்லைட் டிஸ்பிளே வந்து பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரியல்மி ஜிடி நியோ 2ல சூப்பர் ஆம்லைட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இந்த ஜிடி நியோ 2ல வேற என்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறதுலே ஹையஸ்டான டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க, 600Hz கொடுத்துருக்காங்க. பட் ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா 360Hz டச் சாம்பிளிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் லெவல் கூட ஜிடி நியோ 2ல அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க, 1300 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா 600 nits தான் கொடுத்துருக்காங்க. இந்த 600Hz டச் சாம்பிளிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ டச் ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த ஜிடியில் வந்து 360 கொடுத்துருக்கனால அவ்வளவா இருக்காது. பட் சூப்பர் ஆம்லைட் கொடுத்துருக்கிறது இந்த ஜிடி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பார்த்தோம் அப்படின்னா, ரியர் சைடில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ட்ரிபிள் ரியர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 64MP, 8MP, 2MP தான் கொடுத்துருக்காங்க. பட் சென்சார் மட்டும் கொஞ்சம் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி ஜிடி நியோ 2ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 64MP ப்ரைமரி கேமராவில் வந்து சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8MP வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிடியில் வந்து 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிடி நியோ 2ல 2MP மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடியில் பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சார் பொறுத்த வரைக்கும் வந்து சோனியோட சென்சார் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து 16 MP தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஜிடி நியோ 2ல மட்டும் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இருக்குது. இந்த ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிடி நியோ 2ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஸ்டேரிங் மோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஜிடியில் வந்து அது கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ஃபுல் ரிவ்யூ போடும் போது இதோட கேமரா பற்றிலாம் வந்து நான் டீட்டெயிலாக போடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு, ப்ராசஸர் பார்த்துடலாம். ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஜிடி நியோ 2ல வந்து ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 888 ப்ராசர் தான் இருக்கிறதுலே லேட்டஸ்டான ப்ராசஸர். ஸோ இந்த ஜிடியில் யூஸ் பண்ணியிருக்கிறது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் சிபியூ பார்த்தீங்கன்னா 3.2 GHz ஆக்டகோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடியில் வந்து சிபியூ 2.84 ஆக்டகோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிடி நியோ 2ல பார்த்தீங்கன்னா ஜிபியூ ஆட்ரினோ 650 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடியில் வந்து ஆட்ரினோ 660 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓஎஸ் வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ஆண்ட்ராய்ட் 11 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜிடி ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியல்மி ஜிடி நியோ 2ல வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அந்த ஜிடி ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த ஜிடி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ராசஸர் வந்து 888 கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பர் ஆம்லைட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பவர் கன்சம்ஷன் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே போதுமானது தான். அண்ட் தென் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து 65 W ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 5G கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரியல்மி ஜிடி நியோ 2ல வந்து 8 bands கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னா 13 bands கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக் கிடையாது. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட இன்பில்ட் மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கலர் வேரியன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல்மி ஜிடி நியோ 2ல வந்து ஏஎம்ஜி கார் கலர் அந்த க்ரீன் கலர் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது கொண்டு வரவே இல்லை. பட் வந்து நியோ பிளாக், நியோ ப்ளூ, நியோ க்ரீன் கொண்டு வந்திருக்காங்க. நியோ க்ரீன் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரியல்மி ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் கலர் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா அதோட லெதர் ஃபினிஷ் எல்லாமே பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் சில்வர் கலர் அண்ட் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரியல்மி ஜிடியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 GB 128 GB ஸ்டோரேஜோட ப்ரைஸ் வந்து 37,999 12 GB 256 GB ஸ்டோரேஜோட ப்ரைஸ் வந்து 41,999 சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசன் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பார்த்த வரைக்குமே இந்த ஜிடியில் வந்து டிஸ்பிளே சூப்பர் ஆம்லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் சேஞ்சு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் ஃபோனை ஆஃபரில் ஒரு 8000 மைனஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அதாவது பேங்க் ஆஃபர் அண்ட் எங்கள்கிட்ட ஆல்ரெடி ரியல்மி 2 ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 8000 லெஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை 12 GB 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை வந்து 24,000 நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 24,000 வாங்கியிருக்கனால இந்த ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பற்றிய தகவல்கள் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.